வணக்கம், நான் தகவல் உலவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முன்ன வந்து படக்கோப்புகளை வந்து மின்னூலாக மாற்றுறதுக்கு லிப்ர ஆஃபீஸ் பயன்படுத்தணும். அதை விட எளிமையாக நம்ம வந்து ஒரு கட்டளை வழியாக மாற்றலாம், கமாண்ட். அதுக்கு முனையத்தை நான் திறந்துக்கிட்டேன். அந்த கட்டளையை நான் கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த மென்பொருள் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அது பேர் இமேஜ் மேஜிக். பொதுவாக வந்து ஒரு மென்பொருள் நிறுவனம்னா நீங்கள் ஒரு நான் வந்து டெபியன் 10. ஒவ்வொரு லினக்ஸ்லேயும் டெர்மினல் இருக்கும், அது சாஃப்ட்வேர் சென்டர் இருக்கும், மென்பொருளகம். அது உள்ளார போய் நீங்கள் இமேஜ் மேஜிக்குன்னு தேடி பதிவு பண்ணி தேடி வந்ததுன்னா அதை சம்மந்தமானதெல்லாம் அதில் இது பண்ணிக்கணும், சரிங்களா? சினாப்டிக் மேனேஜர் இருக்குது, அதுக்குள்ளேயும் போனீங்கன்னா டிபெண்டன்ஸ்லாம் அதுவே போட்டுக்கும். சரி, நம்ம வந்து முனையத்தின் வழியாக மட்டும் பார்ப்போம். இப்போ நான் திறக்கிறேன். என்ன சொல்கிறான், இமேஜ் மேஜிக் இருக்கான்னு நான் கேட்குறேன். சூடோ அப்ளிகேட் இன்ஸ்டால் இமேஜ் மேஜிக். என்னுடைய கடவுச்சொல் தரேன், அது ஏற்கனவே நியூஎஸ்ட் வெர்ஷன் சொல்லுது. இன்னொன்று கூட துணை நிரல் ஒன்று தேவை, அதுக்கு பேர் கோஸ்ட் எக்ஸ், கோஸ்ட் ஸ்கிரிப்ட் எக்ஸ். அதையும் கொடுக்குறேன், அதுவும் ஏற்கனவே இருக்கிறேன்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுறேன், சரி இயக்கி பார்க்கலாம். இப்போ இயக்கிறதுக்கு என்ன பண்ணும், கன்வெர்ட் எல்லா ஜேபிஜியும். ஆனால் ஜேபிஜி மட்டும்தான் உள்ளே இருக்குது. இது வந்து எனக்கு தேவையான பிடிஎஃபோட பேர். அது கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இயக்கி பார்க்குறேன். நான் அது என்ன சொல்லுதுன்னா, பெர்ஃபார்ம் டு ஆப்ரேஷன் நாட் அலவுடுன்னு வருது. இருந்தாலும் உருவாக்கியிருக்கு இல்லைங்களா, அதை திறந்து பார்ப்போம். திறந்து பார்க்கும்போது என்ன சொல்லுது, இது வந்து எரர் இருக்குதுன்னு காமி, திறக்க முடியாதுன்னு சொல்லுது. சரி, அது சீர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து எளிமையான வழி என்னென்னா, இது உங்களுடைய ரூட் போங்க. ரூட்னால் நீங்கள் கணினிக்குள்ளே எந்த மாற்றம்னாலும் பண்ணலாங்கிறதுக்கு பர்மிஷனாக உள்ளக்கூடிய ஒரு முறை, கோப்பு முறை. சரி, இதில் இடிசி உள்ளார இமேஜ் மேஜிக்குங்கிறது இருக்கும். இங்கே இருக்குது இமேஜ் மேஜிக். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பாலிசி டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது இல்லைங்களா, அதாவது நம்ம திறந்து பார்க்குறோம். திறந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டில் திறந்துங்க, இல்லாட்டி இது மாதிரி ஒழுங்கு காமிக்கும். உலாவியில் வந்ததுன்னா, ப்ரௌசரில் வந்ததுன்னா. சரி, டெக்ஸ்ட் எடிட்டரில் நான் திறக்கிறேன். என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டர் பேர் வந்து ஜிஎன்இ, உரை தொகுப்பான் டெக்ஸ்ட் எடிட்டர். சரி, அதில் நான் திறக்கிறேன். ஜீனிங்கிற உரை தொகுப்பானில் திறக்கிறேன். இதில் வந்து கண்ட்ரோல் எஃப்ங்கிற குறுக்கு விசை கொடுக்குறேன். விசைப்பலகையில் வருது. பிடிஎஃப் எங்கெங்கே இருக்குன்னு நான் தேடுறேன். இங்கே ஒரு இடத்துல இருக்குது, அது செயலழுக்க செய்ய வச்சுருக்காங்க, மியூட் அப்படிம்பாங்க. கீழே அதேமாதிரி இந்த இடத்துல இருக்குது, அது மியூ அன்மியூட்டாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நல்லது. இப்போ இதில் வந்து மாற்றத்தை நான் ஏற்படுத்துகிறேன், சரிங்களா? முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு குறியீடு போடணும் இல்லையா, செயலழுக்க செய்ய வைக்கிறதுக்கு, மியூட் பண்ணுறதுக்கு. அதேமாரி நான் கொடுக்குறேன், இங்கே கொடுத்துட்டு சேமிக்கிறேன். என்ன சொல்லணும்னா, பர்மிஷன் டினைடுன்னு வருது. ஏன் அப்படின்னா, ரூட் அதாவது ஒரு கணக்குள்ள வந்து ஒரு கணினியிலேருந்து ரெண்டு மூணு பேர் கணக்கு வச்சுக்கலாம் இல்லைங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து. நான் வந்து ரூட்டானு அது கேட்குது, ரூட் இல்லைங்கிறனால பர்மிஷன் தர மாட்டேங்குது அது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு இந்த இடத்துலையே முனையத்தை நான் திறக்கிறேன். டெர்மினல் முனையம்னா டெர்மினல் திறக்கிறேன். திறந்த பிறகு ரூட் உள்ளார போகிறேன். அந்த கணக்குள்ளார கடவுச்சொல்னு கேட்குது. நான் வந்து தமிழில் வர்ற மாதிரி வச்சுருக்கேன், உங்களுக்கு பாஸ்வேர்டுன்னு வரும். அதை மறக்காமல் கொடுத்து உள்ளார போங்க. போன பிறகு அது வந்துடும். உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். அதே பாலிசி டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது. நேனோ போகிறேன். அது உள்ளாரையே திறந்து பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் உள்ளது. அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், முனையத்தில் செயல்படக்கூடிய உரை தொகுப்பான். திறக்கிறேன். கொஞ்சம் எழுத்து சின்னது படுத்திக்கிறேன், நம்மளுக்கு தெரியும் கடைசியில் தான்ட்டு. கடைசிக்கு வரேன். ஆச்சுங்களா, கடைசியில் என்ன சொல்கிறோம், அது வந்து எங்கே பிடிஎஃப்னு எங்கே இருக்குது,
இன்னும் கீழே வரல, அதான் தடுமாறிட்டேன். சரி, இதை குறியீடு எடுக்கிறேன், அது முன்னால் போடுறேன். இதை வந்து நீங்கள் விசைப்பலகையில் தான் கீழே வரணும், கீழே வந்துடுச்சு ஏற்கனவே. ஆ, ஓட்டுறேன். சரிங்களா, ஓட்டின பிறகு இறுதியிலையும் ஓட்டுறேன். தொடக்க குறியீடும் முடிவு குறியீடும் போடணும். படிங்கிறது தமிழ் கிடையாது, நகல் தான். இது நகல்ங்கிறது தமிழ் கிடையாது, படிங்கிறத படியெடுத்தல். சரி, கொடுத்து சேமிக்கிறதுக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ட்ரோல் ஓ அழுத்துனீங்கன்னா அழுத்திட்டு ஒரு இது வரும், வந்த பிறகு என்டர் அடிச்சிங்கன்னா சேமிச்சிரும், திருப்பி எக்ஸல் இது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். சரியா? சரி, இப்போ சரியாக செஞ்சுருக்கான்னு இதில் திறந்து பார்த்துருவோம். ஏன்னா இதில் திறந்து பார்க்குறது தான் எளிமை நம்மளுக்கு. அதனால் உரை தொகுப்பான் ஜீனி தர திறக்குது அது. இப்போ அதில் நான் பார்க்குறேன் மியூட் ஆகியிருக்கு, ஏற்கனவே இங்கே இருக்கிற பிடிஎஃப்லேயே மியூட் ஆகியிருக்கு. ம், செயலுக்கு செய்ய வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து அதே கட்டளையை கொடுத்து இயக்கி பார்ப்போம். சரியா? இது புதுசாக ஒரு இது பேர் தானே இருக்கும், அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம் இங்கே? பழைய உள்ளீடை வந்து கொண்டு வரணும்னா விசைப்பலகையில் மேல் நோக்கி விசைக்குறி அழுத்துனீங்கன்னா வரும். வந்த பிறகு இது வந்து ரெண்டுன்னு வச்சுக்குவோம். சரியா? வந்துட்டு உருவாக்க சொல்கிறேன். அதை கட்டளை கொடுத்துட்டேன், கோப்பு உருவாகிடுச்சு ரெண்டு. இப்போ அதை திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து மின்னூல் உருவாகியாச்சு. சரிங்களா? இது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா? இது இதுவும் இதுவும் ஒரே மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கோப்பின் அளவு தான் அதில் வரும் பிடிஎஃப்பில். அதை எப்படி ஒரே மாதிரி அமைக்கிறதுங்கிறத பற்றி பின்னால் கற்றுக்குவோம். இப்போ என்ன பண்ணி கற்றுக்கிட்டோம்னா, இதுமாதிரி பிழையாக வரக்கூடிய கோப்பு முதல்ல உருவானது இல்லைங்களா, அது இது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறக்க முடியல, ஏன்னா இப்போ அதாவது இந்த மென்பொருள் மாற்றத்தை ஏற்படுத்தாததுக்கு முந்தைய உருவானதால் அதை திறக்க முடியல. இது திறக்க முடியும் இப்போ. சரிங்களா? திறக்குது, ஆனால் ஒரே அளவாக இல்லை. அதுக்கு காரணம் வந்து மூலக்கோப்பு அது மாதிரி இருக்குது. சரி, இது இப்படி எப்படி இருந்தாலும் எத்தனை படங்கள் இருந்தாலும் ஒரே மாதிரி வர்த்தகம் என்னங்கிறத இன்னொரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.